ஷலோம் அண்ட் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டர். இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு இந்த நாளிலே உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறதான தலைப்பு, கர்த்தரே மோசேயை ஊழியத்திற்கு அழைத்து விட்டு ஏன் வழியில் கொல்ல பார்த்தார். வேதத்தில் உள்ள அநேக பகுதிகளை இன்று நாம் மொழிபெயர்ப்பாக தான் வாசிக்கிறோம். அதற்கு பின்னாடி உள்ள கலாச்சாரம் மற்றும் எழுத்து வடிவ பின்னணியத்தை ஆராய்ஞ்சு அதற்குள் இருக்கும் ஆழமான செய்திகளை நாம் சத்தியத்தை அறிவோம் என்ற இந்த வீடியோ சீரீஸில், அதாவது தொடர் வீடியோக்களில் பார்த்துட்டு வரோம். பைபிளில் ஒரு வித்தியாசமான சம்பவத்தை நம்ம யாத்திராகும் 4:24 வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறாரு, தன்னுடைய மக்களாகிய இஸ்ரேலர் எகிப்தில் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க கண்ணீர் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டியது, எனவே நீ தான் போகணும், உன் மூலமா நான் அவர்களை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே கிளம்பி போகும்போது வழியில கர்த்தர் கொல்ல வந்தாருன்னு பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. வழியில தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல வந்தார். யாத்திராகும் 4:24. கர்த்தரே மோசேயை ஊழியத்துக்கு அழைச்சு விட்டு ஏன் வழியில கொல்ல பார்த்தார். இது இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லார் மனசுலயும் ஏற்படுகிற கேள்வி, கர்த்தர் ஏன் கொல்ல வந்தாரு என்கிற காரணம் இந்த வேத பகுதியில குறிப்பிடல. இதற்கு பல எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதாவது வியாக்கியானங்கள் இருக்கு. மோசேயின் மகன் விருத்த சேதனம் செய்யப்படாததுனாலதான் கர்த்தர் கொல்ல வந்தாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. மோசே ஒரு எகிப்தியனை கொன்னதன் நியாயம் தீர்ப்பாக கர்த்தர் மோசேயை கொல்ல வந்தாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இப்படி நிறைய காரணங்கள் இருந்தாலும் கர்த்தர் கொல்ற அளவிற்கு இந்த காரணங்கள் வலுவானதாக தென்படல. உதாரணத்துக்கு, விருத்த சேதனம் செய்யப்படாமல் இருந்தா அதற்கு மரணம் தான் தண்டனை அப்படின்னு பைபிள்ல குறிப்பிடப்படல. விருத்த சேதனம் செய்யலன்னா கர்த்தருடைய ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கட்டளையை பின்பற்றாததுனால ஒருவர் கொல்லப்பட்டார்னு பைபிள்ல நாம எங்கேயும் பார்க்க முடியாது. இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல 40 வருடம் பிரயாணம் பண்ண போதும் விருத்த சேதனம் பண்ணல. கானான் தேசத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னாலதான் அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். எனவே கர்த்தர் கொல்ல வந்ததற்கு இது ஒரு பிரதானமான காரணமாக இருக்க முடியாது. மோசே ஒரு எகிப்தியனை கொன்னதுனால கர்த்தர் கொல்ல வந்தாருன்னு சொன்னா கர்த்தர் மோசையை திரும்பி எடுத்திருக்கவே அவசியம் இல்லை. இஸ்ரேலரை ஒடுக்கிய ஒரு எகிப்தியனை தான் மோசே கொன்னாரு. இஸ்ரேலரை காப்பாற்றும் நோக்கத்துலதான் இதை செய்தார். அதையும் மீறி இந்த பாவம் ஒரு பெரிய தண்டனைக்குரியதாக இருந்திருந்தா மோசேயை அழைத்த போதே கர்த்தர் இதை மோசேயிடம் சொல்லியிருப்பார். எனவே இந்த காரணமும் வலுவானதாக இல்லை. சரி, அப்படி என்னதான் காரணம் இருக்க முடியும் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க நாம் இந்த வேத பகுதியை இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராயணும். பண்டைய இஸ்ரேலர்களுடைய வேதத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்வியல் பின்னணியத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். முதல் கேள்வி இங்க நாம கேட்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் அங்கே மோசேயதான் கொல்ல வந்தாரா? இந்த வசனத்துல வழியில தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே மோசே என்ற பெயர் குறிப்பிடப்படல, அவன் என்ற ப்ரோனவுன், அதாவது பிரதி பெயர் தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல ஹீ மற்றும் ஹிம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எபிரேய மொழியில இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற ப்ரோனவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூ என்பதாகும். ஹூ என்றால் அவன் என்று அர்த்தம். இது வந்து ஆண்பால் குறியதான வார்த்தை. ஹீ என்றால் பெண்பால். இந்த சம்பவத்தப்போ அங்க தங்கியிருந்த இடத்துல இருந்தவர்கள் 5 பேர். மோசே, சிப்போரான், மோசேயின் மூத்த மகன், மோசேனுடைய இளைய மகன் மற்றும் கர்த்தர். இங்கே ஹூ என்ற ப்ரோனவுன், அதாவது பிரதி பெயர் ஆண்பாலா இருப்பதனால சிப்போராளை இது குறிக்காது. கர்த்தர் தான் கொல்ல வந்தார், எனவே கர்த்தரையும் இது குறிக்காது. மீதம் இருப்பவர்கள் மோசேயும் மோசேயின் 2 மகன்களும். இந்த மூவர்ல கர்த்தர் யாரை கொல்ல வந்தாரு, ஏன் கொல்ல வந்தாரு, இந்த 2 கேள்விக்கான பதில் இந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான 4 வசனங்கள்ல இருக்கு. இந்த 4 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினார். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில பிடித்து கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பதாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்
என்றார். யாத்திராகமம் 4:20-23 வரைக்கும் இப்ப நம்ம வாசிச்சோம். இங்க நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டிய 2 வசனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 22 23 இங்கே இஸ்ரேலரை கர்த்தர் தன்னுடைய குமாரன் என்றும் சேஷ்ட புத்திரன் என்றும் சொல்றாரு. அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 2 வசனங்களுக்கும் இதற்கு அடுத்த வசனத்துல கர்த்தர் கொல்ல வந்ததற்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. பார்வோனுடைய சேஷ்ட புத்திரனை அதாவது தலைச்சன் பிள்ளையை கர்த்தர் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றதற்கு காரணம் கர்த்தருடைய தலைச்சன் பிள்ளையை போக விடாமல் இருப்பதுதான். பார்வோனுக்கு தன்னுடைய தலைச்சன் பிள்ளை மிக முக்கியம். ஏன்னா தனக்கு அடுத்து தன்னுடைய முதல் பிள்ளை தான் எகிப்து அரசனாக பார்வோனாக அரியணையில உட்காரணும். இதே போலதான் கர்த்தருக்கும் இஸ்ரேல் மிக முக்கியம். கர்த்தருக்கு உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் பிள்ளைகள் தான். ஆனா இஸ்ரேலை தன்னுடைய தலைச்சன் பிள்ளையாக குறிப்பிட காரணம் தலைச்சன் பிள்ளை தான் மற்ற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தணும். அதே போல இஸ்ரேலும் மற்ற தேசங்களுக்கு வெளிச்சமாக இருந்து சத்தியத்தை போதித்து வழி நடத்தணும். அதனாலதான் இயேசு இஸ்ரேல்ல தோன்றினார். அங்கிருந்து 12 பேரை தெரிந்தெடுத்து நற்செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல அனுப்பினார். இவ்வளவு திட்டங்கள் கர்த்தர் இஸ்ரேலை கொண்டு செய்ய இருக்கிறாரு. ஆனா இந்த இஸ்ரேலரை போக விடாமல் பார்வோன் பிடித்து வைத்திருக்கிறான். இந்த வசனத்தை கர்த்தர் மோசேயிடம் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல கர்த்தர் கொல்ல வந்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தா மோசேயினுடைய தாமதம். பார்வோன் 10 முறை இஸ்ரேலரை போக விட மாட்டேன் அப்படின்னு தடை செய்ததை நம்ம பிந்தைய அதிகாரங்கள்ல வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் எரிகிற முச்செடியிலிருந்து மோசேயிடம் பேசினப்போ தன்னுடைய மக்களை விடுவிக்க போகிறேன், உன்னை கொண்டுதான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு மோசேயிடம் சொன்னப்போ மோசே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறார். பல காரணங்கள் சொல்றாரு. அந்த வேத பகுதியை ஆராய்ஞ்சு பார்த்தா ஏறக்குறைய 10 முறை மோசே தாமதிக்கிறாரு அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். முதல் முறை கர்த்தர் மோசேயிடம் இதை குறித்து சொல்லும் போது இந்த பணிக்கு நான் தகுதி அல்ல அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் அதற்கு நான் உன்னுடனே கூட இருப்பேன் அப்படின்னு உறுதி அளிக்கிறார். அப்பவும் கூட நான் மக்கள் இடத்துல உம்மை பற்றி சொன்னா அவர்கள் உம்மை யார் என்று கேட்பாங்களே அப்படின்ற கேள்வியை மோசே வைக்கிறார். மோசே கேட்ட கேள்விக்கு கர்த்தர் பதில் அளித்து தன்னுடைய நாமத்தை இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று வெளிப்படுத்துகிறார். இதற்கு பின்னும் மோசே சொல்றாரு, மக்கள் என்னை நம்ப மாட்டாங்க, எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. மக்களை நம்ப வைக்க கர்த்தர் 2 அடையாளங்களை மோசேக்கு அந்த இடத்துல காண்பிக்கிறார். அதற்கு பிறகும் மோசே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கும் கர்த்தர் பதில் அளித்து, நான் தானே வாயை உண்டாக்கினேன், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை போதிப்பேன் அப்படின்னு சொல்லி மோசேக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இதற்கு பின்னும் ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு மோசே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இவ்வளவு சொல்லியும் மோசே ஒத்துக்கல. இப்போ கர்த்தருக்கே கோபம் வருது. மோசே தனியாக இதை செய்ய போவதில்லை, ஆரோன் மோசேக்கு துணையாக இப்பவே கிளம்பி வராரு, மோசேக்கு அவர் துணையா இருப்பாரு அப்படின்னு கர்த்தர் உறுதி அளித்து மோசேயை அனுப்புகிறார். அடுத்தது பாக்குறோம், மோசே தன்னுடைய மாமன் எத்ரோவிடம் வந்து அவருடைய அனுமதியை கேட்கிறார். எத்ரோ மோசேக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னுடைய மகளையும் கொடுத்து மோசேயின் குடும்பத்தை பராமரித்தவர் தான். ஆனா கர்த்தருடைய அனுமதியை விட எத்ரோவின் அனுமதி மிக முக்கியம் வாய்ந்ததா. மோசே கேட்டவுடனே எத்ரோ சுகமாய் போய் வாரும் அப்படின்னு பதில் அளிச்சிட்டாரு. ஒருவேளை எத்ரோ அனுமதி தர மறுத்திருந்தா மோசேயின் மறுப்புக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கும். யாத்ராகம் 4:19 நம்ம பாக்குறோம், கர்த்தர் மீண்டும் மோசேயிடம் சொல்றாரு, நீ எகிப்துக்கு திரும்ப போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் மரித்து போனார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசேயின் மாமன் அனுமதி தந்த பின்னும் மோசே புறப்படவில்லை. அதனாலதான் கர்த்தர் மீண்டும் இங்கே மோசேயிடம் எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இதற்கு அடுத்தும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் அப்படின்னு ஆண்டவர் மோசேக்கு உறுதி அளிக்கிறார். மோசே பயப்படக்கூடிய ஆபத்து எதுவும் எகிப்துல இப்போது இல்லை என்பதை உறுதிப்படுத்தி மோசேயை போகும்படி கர்த்தர் மீண்டும் கூறுகிறார். கர்த்தர் மோசேயிடம் பேசி உறுதிப்படுத்தின பின்னரே மோசே தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். கர்த்தர் தெளிவா மோசேயிடம் சொல்றாரு, பார்வோன் உடனே அனுப்ப மாட்டான், அவன் இருதயம் கடினப்பட்டு அங்கே நெருக்கடியை உருவாக்குவான் அப்படின்னு. இது ஆக்சுவலா ஒரு போருக்கு போகக்கூடியதான ஒரு நிலைதான். ஒரு போருக்கு போகும்போது மனைவியையும் குழந்தைகளையும் யாரும் கூட்டிக் கொண்டு போவதில்லை.
ஆனா மோசே தன்னுடைய மனைவி சிப்போராளையும் மீதியான் தேசத்துல தனக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போகிறார். மோசே தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இஸ்ரேலர்களை கூட்டிக் கொண்டு இதே இடமாகி சீனாய் மலைக்கு தான் திரும்ப வரணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இஸ்ரேலர் சீனாய் வனாந்திரத்திற்கு வந்தப்போ எத்ரோவும் அவர்களை சந்திக்க வந்தார்னு நம்ம பிந்தைய அதிகாரங்கள்ல பார்க்கிறோம். அந்த நேரத்துல மோசேயின் குடும்பத்தினர் அவரோடு கூட இணைந்திருப்பார்கள். ஆனா மோசே இந்த காரியங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாம தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த செயலும் மோசேயின் பயணத்தை தாமதமாக்குகிறது. போகும் வழியில மோசே தன்னுடைய குடும்பத்தோடு தங்கிவிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மோசே ஒருவேளை தனியாக பயணப்பட்டிருந்தா வேகமாக எகிப்தை போய் அடைந்திருக்க முடியும். மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போகும்போது தங்கி நிதானமா தான் போக வேண்டும். அதனால இந்த பயணம் இன்னும் அதிகம் தாமதமாக மாறுகிறது. நம்ம மேலே கண்ட வசனங்கள்ல அத்தனை முறை மோசே தாமதித்த போதும் கர்த்தர் பொறுமையாக அவரிடம் பேசி புரிய வைக்கிறார். ஆனா மக்களுடைய பிரச்சனையின் சீரியஸ்னஸ் மோசே புரிஞ்சுக்கல. தன்னுடைய மக்கள் அங்க நாளுக்கு நாள் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற போது கர்த்தருக்கு நிச்சயமா கோபம் உண்டாகும் இல்லையா? மேலும் கர்த்தர் 9 முறை மோசே செய்த தாமதங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தார். இதே 9 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பாரோனுக்கும் பின்பு அளிக்கப்படுகிறது. நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்பதை நம்ம நன்கு அறிவோம். வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல பேசுகிறவர்களுக்கும் அது பொருந்தும். மேலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலிருந்து தான் துவங்கும்னும் பைபிள்ல இருந்து நாம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நீதி எல்லாருக்கும் சமமானது என்பதை இதிலிருந்து நாம தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். இஸ்ரேல் மக்களுடைய கண்ணீரின் ஜபங்கள் கேட்கப்பட்டது. கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய தலைச்சன் பிள்ளையை விடுவிக்கும் பொறுப்பையும் மோசே நடத்துல கர்த்தர் கொடுத்துட்டார். இதை எல்லாத்தையும் செயல்படுத்த மோசே எகிப்துக்கு வரணும், பாரோனை எதிர்த்து நிக்கணும். ஆனா மோசே 9 முறை தாமதித்து 10வது முறையும் தாமதிக்கும் போது கர்த்தர் கோபம் கொள்கிறார். இதை மோசே அறியாமல் இல்ல, கொல்ல வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் மோசேயிடம் சொல்றாரு, என்னுடைய தலைச்சன் பிள்ளையை போக விடலன்னா பாரோனுடைய தலைச்சன் பிள்ளையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவே மோசேக்கு ஒரு எச்சரிக்கை. இதையும் மீறி தாமதம் செய்யும் போதுதான் கர்த்தர் மோசேயின் தலைச்சன் பிள்ளையை கொல்ல வர்றார். இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல 10வது வாதையா தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்படும் போது இஸ்ரேல் மக்களின் வீட்டில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க? எந்த வீட்டின் வாசல்ல ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டுக்குள்ள இந்த மரணம் என்கிறதான வாதை உள்ள வரல. இதே செயலை நாம இங்கே மோசேயின் குடும்பத்துல நடக்கிறத கொல்லும்படி மோசேயின் பிள்ளையை நெருங்கும் போது விருத்த சேதனம் செய்யப்பட்ட அந்த பிள்ளையினுடைய நுனித்தோல் ரத்தத்தோடு வீசப்பட்ட போது அதை தாண்டி கர்த்தர் வரல. சிப்போரால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம இங்க தெளிவா கவனிக்கணும். அப்போது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்போது அவள் விருத்த சேதனம் நிமித்தம் நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். இங்கே இந்த வசனம் நமக்கு இன்னும் தெளிவாக்குகிறது கர்த்தர் யாரை கொல்ல வந்தார். என்ன, கர்த்தர் மோசேயின் தலைச்சன் பிள்ளையை நெருங்கியதுனாலதான் சிப்போரால் அவன் நுனி தோலை அறுத்து அவன் காலின் கீழே வீசினார். இதை தாண்டி கர்த்தரால் அவனை நெருங்க முடியல. இந்த வசனத்தை மீண்டும் கவனமா வாசிப்போம். சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவன் என்னும் வார்த்தை மோசேயை அல்ல, மோசேயின் தலைச்சன் பிள்ளையை குறிக்கிறது. சரி, சிப்போரால் செய்யக்கூடிய இந்த செயல் என்னது என்பதை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சிப்போரால் செய்யும் இந்த செயலை செமிட்டிக் கவனன்ட், அதாவது செம்மன் வம்சாவளியினர் செய்யும் உடன்படிக்கை என்று அழைப்பார்கள். இதை கர்த்தர் ஏற்கனவே அவர்களோடு செய்திருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும் போது பலி செலுத்தப்பட்ட மிருகங்களின் துண்டங்கள் நடுவே கர்த்தர் கடந்து போறார். இந்த உடன்படிக்கை யாருடன் செய்யப்படுகிறதோ அவர்கள் இரத்த சம்பந்தம் உள்ளவர்களாக கருதப்படுவர். மேலும் உடன்படிக்கை செய்யப்பட்டவர்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்க கூடாது. இது அன்று வாழ்ந்த காலத்துல அவர்களுக்கு பரிச்சயமான ஒன்று. இந்த செமிட்டிக் கவனன்ட் என்றால் என்ன என்பதை நம்ம இன்னொரு வீடியோல விரிவாக பார்க்கலாம். கர்த்தர் இஸ்ரேல் மக்களோடு எகிப்துல இந்த உடன்படிக்கையை செய்கிறார். காரணம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தருக்கு இரத்த சம்பந்தம் உள்ளவர்களா மாறினதன் அடையாளம். இந்த உடன்படிக்கையை கர்த்தர் அவர்களோடு மாத்திரமல்ல நம்மோடு கூட செய்திருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரின் ரத்தத்தின் மூலமா நம்மை ரட்சித்திருக்கிறார். தம்முடைய சொந்த பிள்ளைகளா மாற்றி இருக்கிறார். அழிவிலிருந்து நம்மை
மீட்டிருக்கிறார். இந்த தலைப்பில் உள்ள கேள்விக்கான பதிலை இந்த வேத பகுதியில உள்ள நுணுக்கமான விவரங்களையும் நாம வேதத்தின் வெளிச்சத்துல இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வியல் பின்னணியிலையும் ஆராய்ஞ்சு புரிஞ்சு கொண்டோம். அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். இங்கு சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பலன் பெறட்டும். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கக்கூடியதான இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஷலோம்.